போய் என்னையான்னு நினைக்க வண்டி வெடிச்சிருச்சுடா. ஏ ரோட்ல ஸ்டால் ஆகி கிடக்குடா. ஏ இங்க வந்து பாருங்கடா, இங்க வந்து பாருங்க, இங்க ஸ்டாக்கி கிடக்குது. காணாம ஓட்டவே முடியல. இரு, நான் சீட்ல ஏறி பாக்குறேன். ஐயோ சாரி. இங்க வாங்க, அப்புறம் என் பின்னாடி வாங்க, என் பின்னாடி வாங்க. ஏய் ஒருத்த ஓட்டிட்டு போறாண்டாங்க. ஏய் ஒருத்த ஓட்டிட்டு போறாண்டாங்க. இங்க காணா எது என்னோட எடுத்துட்டு நடக்கும். ஏய் இல்லடா, இந்த கார் மட்டும் தான் ஸ்பான் ஆகுதா இல்ல நீ இருக்கிற எல்லா வண்டியும் இருக்குது. இப்ப வந்ததுல இருந்து இதே ஆயிடுச்சு. ஆனா என்னால ஓட்ட முடியல காரை. ஏ தெரியல, இவனுங்க எல்லாம் ஓட்ட முடியுது, என்னால மட்டும் ஓட்ட முடியல. ஐயோ
இல்ல கார்கோ பார்க்க தூக்கிட்டு போங்க, வானத்துல இருந்து பார்ப்போம். போகிற மட்டும்தான் ஸ்பான் ஆகுது. அர்ஜித் போகிற இடம் மட்டும்தான் ஸ்பான் ஆகுது. பாரு இப்போ பிரணவ் வந்து இந்த காரை விட்டு வெளியில வந்துச்சுன்னா நீ டிரைவ் பண்ண முடியாது. அப்படின்னு இல்ல, அவனால ஓட்ட முடியாது. நான் இங்க ஸ்பான் பண்ற எல்லா காரும் ஓட்டலாம். அப்ப நீ ஏரோப்ளேன் எடுத்தா ஏரோப்ளேனா ஸ்பான் ஆகுமா? கார் முந்திட்டு போயிருச்சு. அதே ஒரு ரூட்ல போகுது. அர்ஜித் இருக்கிற இடம் மட்டும்தான் ஸ்பான் ஆகுது. பஞ்சாயத்துல நீ ஒரு வண்டி தூக்கிட்டு போறோம். அதான் ரோடு எல்லாம் வண்டி, இந்த வண்டி தான் நிக்குது. ஃப்ரெஷ்ஷா ஒன்னு தூக்கிட்டு போறது. உனக்கெல்லாம் கிடையாது போட இருக்கு. கொண்டு போய் காரை வித்துரு. ட்ரை பண்றேன். அர்ஜித்தோட கார்
மட்டும்தான் விற்க முடியும் பிரணவ் விற்க முடியாது. சரிதா நீங்க ஏய் எனக்கு கிராஸ் ஆயிருச்சுடா. ரைட் பிளேயர் லெஃப்ட். ஏய் ப்ரோ நான் வந்து ஓடுறேன் தானியா. ஏய் நான் ஓடுறேன். அடி பிரணவ் தலமாலே போனது கார்கோவா வரக்கிட்டாரு. அதை தவிர எல்லா இடத்துலயும் ஏத்தி இறக்கிட்டு நீ கிஃப்ட் பண்ணீங்க. இல்ல கிக் பண்ணிட்டாப்ல வெஹிக்கிள் எனக்கு கொட்டை காலத்தில் நோட்டிபிகேஷன் அதான் வண்டி என்னை கிக் பண்ணி டிஸ்பன் ஆயிடுச்சு. ஏய் கார் ரீஸ்பான் வந்து நின்று